ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் யூஸ்டு கார்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கார்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, லக்ஸுரி கார்ஸ் லைன் அப் பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே சென்னை நேயலுக்கு உண்டான கார் வீடியோ ரெண்டு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். அதை யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னாக்கோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோனுடைய லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் போய் அந்த வீடியோ போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கார்கள் எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் நேயலுக்கு அப்படியே செலக்டிவாக தேர்ந்தெடுத்து ஒரு 9 கார்களை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய ஆரம்ப விலை ரூபாய் 975,000 ஆரம்பித்து ரூபாய் 35 லட்சம் வரைக்கும் போகுதுங்க. இதில் நம்ம பார்க்கக்கூடிய கார்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி, மெர்சடைஸ் பென்ஸ், ஜாக்குவார், வால்வோன்னு இந்த மாதிரி கார்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த கார் வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு யூஸ்ட் கார் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வேணுமா? மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணீங்கன்னா, நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி A4 2.0 TDI ஆட்டோமேட்டிக் 2009 மாடல். இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ரெண்டு ஓனருங்க. கார் கிட்டத்தட்ட ஒரு 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன இடம் சென்னை, வண்டி இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர்ல இந்த கார் இருக்குது. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் பிரைஸ் 975,000 ரூபாய் கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் பிரைஸ் தான். இந்த கார்ல உள்ள டீட்டெயில்ஸ் என்னன்னு நம்ம மறுபடியும் சொல்றேன். ஆடி A4 2.0 TDI ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன், 2009 மாடல், செகண்ட் ஓனர் கார், 92,000 கிலோமீட்டர் டிரிவன், ஆஸ்கிங் பிரைஸ் 9,75,000, நெகோசியபிள் பிரைஸ். இந்த காரில் உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்க்கலாம். இந்த வண்டியில் உங்களுக்கு சன்ரூஃப்லாம் வந்துடுதுங்க. சன்ரூஃப், 6 ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், க்ரூஸ் கண்ட்ரோல்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய கார். இந்த காரினுடைய டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னாக்கும் பிளாக் கலரில் ரொம்ப சூப்பராக அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை. இந்த வண்டியினுடைய நம்பர் 19, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கும் க்ரீம் கலரில் இருக்குது. வண்டியுமே நல்ல பக்கமான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த காரை பற்றின மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் இந்த கார் மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவில் போடக்கூடிய 9 கார்களுக்குமே உண்டான முழு விவரத்தையும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த கார் பிடிக்குதோ அந்த காரினுடைய ஓனர் நம்பருக்கோ இல்லை டீலர் நம்பருக்கோ டைரெக்டாக கால் பண்ணி கேளுங்க. காரினுடைய அவைலபிலிட்டியை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். கார் இருக்குன்னு சொன்னாங்கனாக்கா காரை டைரெக்டாக போய் பாருங்கள். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை காரை நல்லா கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து வாங்க தெரியும்னா நீங்களே பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மெக்கானிக்கை கூட்டு போய் வண்டியை நல்லா கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு வண்டியை வாங்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் ஓட்டின ஓனருங்க எப்படி அந்த காரை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது. அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி வாங்கறதுல எந்த விதமான தவறும் கிடையாதுங்க. இந்த கார் வீடியோவில் போடக்கூடிய எல்லா கார்களுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் ரேட்டில் உள்ள ப்ரைஸ் தான். உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்குதோ டைரெக்டாக அந்த கார் ஓனர்கிட்டே நீங்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க விளம்பரத்துக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் விலை அதிகமாக வச்சு தாங்க சொல்லுவாங்க. நீங்கள் நேரில் போய் பார்க்கும்பொழுது உங்களை விலையை குறைச்சி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் டைரெக்டாக போய் காரை பாருங்கள், பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கி. இரண்டாவது கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்வோ S60 D4 வேரியண்ட்டு 2015 மாடலுங்க. இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சிங்கிள் ஓனர் தான். கார் கிட்டத்தட்ட ஒரு 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் தான் ரினியூ பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன இடம் பாண்டிச்சேரி, வண்டி இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூரில் இந்த கார் இருக்குது. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் பிரைஸ் 14,90,000 ரூபாய் கேட்குறாங்க. அதை கூட நெகோசியபிள் பிரைஸ் தான். இந்த காரினுடைய டீட்டெயில்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன். வால்வோ S60 D4 வேரியண்ட்டு 2015 மாடல், சிங்கிள் ஓனர் கார், 72,000 கிலோமீட்டர் டிரிவன், ஆஸ்கிங் பிரைஸ் 14,90,000, நெகோசியபிள் பிரைஸ். இந்த காரில் உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டியில் சன்ரூஃப், ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், க்ரூஸ் கண்ட்ரோல்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய கார். இந்த காரினுடைய டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய
எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னாக்கும் ஒயிட் கலர். வண்டியினுடைய நம்பர் 2160. இந்த வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கும் பிளாக் கலரில் லெதர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டி நல்ல பக்காவான கண்டிஷனில் உள்ள கார் தான். இந்த காரை பற்றின மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. மூணாவது கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்குவார் எஸ்இ 2.0 லிட்டர் டீசல் இன்ஜின், 2017 ஜூலையில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன காருங்க. இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கு சிங்கிள் ஓனர் தான். கார் வெறும் 25,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க இந்த காரு. இந்த காருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது. வண்டி இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர். இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் 35 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த காரினுடைய டீட்டெயில்ஸ் நான் மறுபடிக்கும் சொல்கிறேன். ஜாக்குவார் எஸ்இ 2.0 லிட்டர் டீசல் இன்ஜின், 2017 மாடல், சிங்கிள் ஓனர் கார், 25,000 கிலோமீட்டர் ட்ரிவன், ஆஸ்கிங் ப்ரைஸ் 35 லேக், நெகோசியபிள் ப்ரைஸ். இந்த காரில் உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டியில் சன்ரூஃப், ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப், க்ரூஸ் கண்ட்ரோல்னு இதை விட நிறைய ஆப்ஷன் இந்த காரில் இருக்குது. நீங்கள் நேரில் போனீங்கன்னாக்கா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த காரினுடைய டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே புதுசாக இருக்குங்க. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னாக்கும் டார்க் ப்ளூ கலரில் இருக்குது. இந்த வண்டியினுடைய நம்பர் 9696, ஃபேன்சி நம்பருங்க. இந்த வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கும் க்ரீம் கலரில் இருக்குது. வண்டி நல்லா பக்காவான கண்டிஷனில் உள்ள கார் தாங்க. இந்த காரை பற்றின மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நாலாவது காரணம் பார்த்தீங்கன்னா ஆடி A4 1.8 TFSI பெட்ரோல் இன்ஜின், 2010 மாடல், ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன், ப்ரீமியம் ப்ளஸ் வேரியண்ட்டுங்க. இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 2 ஓனர். இந்த கார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன இடம் சென்னை. வண்டி இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர். இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வண்டி தான். சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது இந்த காரு. இந்த காரினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் 975,000 ரூபாய் கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த காரில் உள்ள டீட்டெயில்ஸ் நான் மறுபடிக்கும் சொல்கிறேன். ஆடி A4 1.8 TFSI பெட்ரோல் இன்ஜின், 2010 மாடல், ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன், ப்ரீமியம் ப்ளஸ் வேரியண்ட், செகண்ட் ஓனர் கார், 70,000 கிலோமீட்டர் ட்ரிவன், ஆஸ்கிங் ப்ரைஸ் 9,75,000, நெகோசியபிள் ப்ரைஸ். இந்த காரில் உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டியில் சன்ரூஃப், ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப், க்ரூஸ் கண்ட்ரோல்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய கார். காரினுடைய டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னாக்கும் ஒயிட் கலர். வண்டியினுடைய நம்பர் ஃபேன்சி நம்பருங்க, நம்பர் 5. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா க்ரீம் கலரில் இருக்குது. வண்டி நல்ல பக்காவான கண்டிஷனில் உள்ள கார் தான். இந்த காரை பற்றின மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அஞ்சாவது கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெர்சடைஸ் பென்ஸ் C250 டீசல் இன்ஜின், 2012 மாடல். இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கோ சிங்கிள் ஓனர் தான். கார் கிட்டத்தட்ட ஒரு 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர். வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய விலை உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருக்குன்னா டைரெக்டாக நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அவங்க விலை கொடுக்கல, நீங்கள் நேரில் ஃபோன் பண்ணி பேசும்பொழுது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த காரினுடைய டீட்டெயில்ஸ் நான் மறுபடிக்கும் சொல்கிறேன். மெர்சடைஸ் பென்ஸ் C250 டீசல் இன்ஜின், 2012 மாடல், சிங்கிள் ஓனர் கார், 65,000 கிலோமீட்டர் ட்ரிவன். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டியில் ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம்,
ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய கார். காரினுடைய டயர் கண்டிஷன் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னாக்கும் கிரே கலருங்க. வண்டி நல்லா பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த காரை பற்றின மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஆறாவது கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி A4 டீசல் இன்ஜின், 2009 மாடல். இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ரெண்டு ஓனர். கார் கிட்டத்தட்ட ஒரு 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வண்டி தான், சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர். வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் 950,000 ரூபாய் கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த காரினுடைய டீட்டெயில்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆடி A4 டீசல் இன்ஜின், 2009 மாடல், செகண்ட் ஓனர் கார், 95,000 கிலோமீட்டர் ட்ரிவன், ஆஸ்கிங் ப்ரைஸ் 9,50,000, நெகோசியபிள் ப்ரைஸ். இந்த காரில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டியில் ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப், சன்ரூஃப்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய கார். காரினுடைய டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னாக்கோ சில்வர் கலர். வண்டியினுடைய நம்பர் 333 VIP நம்பருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கும் பிளாக் கலரில் லெதர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டி நல்லா பக்காவான கண்டிஷனில் தாங்க இருக்குது. இந்த காரை பற்றின மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஏழாவது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி A4 2014 மாடல், சிங்கிள் ஓனர் கார், 1,08,000 கிலோமீட்டர் ட்ரிவன், இன்சூரன்ஸ் ஆல்சோ கரண்ட்டில் தாங்க இருக்குது. வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வண்டி, ரெக்கார்டோடு இருக்குது. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர். வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் 1,450,000 ரூபாய் கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த காரினுடைய டீட்டெயில்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆடி A4 2014 மாடல், சிங்கிள் ஓனர் கார், 1,08,000 கிலோமீட்டர் ட்ரிவன், ஆஸ்கிங் ப்ரைஸ் 14,50,000, நெகோசியபிள் ப்ரைஸ். இந்த காரில் உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டியில் ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப், க்ரூஸ் கண்ட்ரோல்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய கார். காரினுடைய டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னாக்கும் ஒயிட் கலர். வண்டியினுடைய நம்பர் 0770, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கும் ஒயிட் கலரில் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. வண்டி நல்லா பார்க்கறதுக்குமே நல்லா பக்காவான கண்டிஷனில் தாங்க இருக்குது. இந்த காரை பற்றின மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. எட்டாவது கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி A6 ப்ரீமியம் ப்ளஸ் வேரியண்ட்டு, ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன், 2014 மாடல். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னாக்க டீசல் கார். வண்டிக்கு வந்து சிங்கிள் ஓனர் தான். கார் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வண்டிங்க. சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது, லோன் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குதுங்க. இந்த கார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன இடம் சென்னை, வண்டி இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூரில் இருக்குது. வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் 2,350,000 ரூபாய் கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த காரில் உள்ள டீட்டெயில்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆடி A6 ப்ரீமியம் ப்ளஸ் வேரியண்ட்டு, ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன், 2014 மாடல், சிங்கிள் ஓனர் கார், 50,000 கிலோமீட்டர் ட்ரிவன், ஆஸ்கிங் ப்ரைஸ் 23,50,000, நெகோசியபிள் ப்ரைஸ். இந்த காரில் உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டியில் சன்ரூஃப், ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம். டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு ஸ்லைடிங்கில் வரும். மியூசிக் சிஸ்டம் சூப்பராகவும் இருக்குங்க. இந்த வண்டியில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்,
ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய கார். கார்னுடைய டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னாக்கும் ஒயிட் கலர், இன்டீரியர் சீட் கவர்ஸ் கிரீம் கலர் இருக்கு. இந்த காரை பற்றின மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நம்ம வீடியோனுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் லாஸ்ட் காரு, 9th கார், ஆடி A4 2.0 TDI டீசல் இன்ஜின், 2011 மாடலுங்க. இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன இடம் கோயம்புத்தூர் தான், வண்டி இருக்கக்கூடிய இடமும் கோயம்புத்தூர் தான். இந்த வண்டிக்கு 3 ஓனருங்க. வண்டி கிட்டத்தட்ட 126,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் தான் ரினியூ பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் 10 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க, அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த காரில் உள்ள டீட்டெயில்ஸ் நான் மறுபடிக்கும் சொல்கிறேன், ஆடி A4 2.0 TDI டீசல் இன்ஜின், 2011 மாடல், தேர்ட் ஓனர், 1,26,000 கிலோமீட்டர் ட்ரிவன், ஆஸ்கிங் ப்ரைஸ் 10 லாக் ரூபீஸ், நெகோசியபிள் ப்ரைஸ். இந்த காரில் உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டியில் சன்ரூஃப், ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப், க்ரூஸ் கண்ட்ரோல்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய கார். காரினுடைய டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். இந்த வண்டியினுடைய மிக சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 5000 பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் லெதர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கண்டிஷனில் உள்ள கார் தான். இந்த காரில் எந்த விதமான டென்ட்டோ ஸ்க்ராச்சோ கிடையவே கிடையாது. இந்த காரை பற்றின மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் இந்த கார் மட்டும் இல்லைங்க, இந்த கார் வீடியோவில் போட்டிருக்கக்கூடிய 9 கார்களுக்குமே உண்டான முழு விவரத்தையும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கார் பிடிக்குதோ அந்த காரினுடைய ஓனர் நம்பருக்கோ இல்லை டீலர் நம்பருக்கோ டைரெக்டாக கால் பண்ணி கேளுங்க. காரினுடைய அவைலபிலிட்டியை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். கார் இருக்குன்னு சொன்னாங்கன்னா டைரெக்டாக காரை போய் பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை காரை நல்லா கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து வாங்க தெரியும்னா நீங்களே பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் வண்டி நல்லா கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு வண்டியை வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் ஓட்டின ஓனருங்க எப்படி அந்த காரை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது. அதனால் 1 தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி வாங்குறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த கார் வீடியோவில் போடக்கூடிய எல்லா கார்களுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் ரேட்டில் உள்ள ப்ரைஸ் தான். உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்குதோ டைரெக்டாக அந்த கார் ஓனர்கிட்டயே பேசி நீங்கள் ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க இந்த விளம்பரத்துக்கு கொடுக்கும்பொழுது கொஞ்சம் விலை அதிகமாக வச்சுதாங்க சொல்லுவாங்க. நீங்கள் நேரில் போய் பேசும்பொழுது உங்களுக்கு விலையை குறைச்சி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் டைரெக்டாக போய் காரை பாருங்கள், பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கி. நம்ம ஏற்கனவே சென்னை நேருக்கு 2 கார் வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். அதை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கனாக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் போய் அந்த வீடியோ போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த வீடியோவும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கார் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன கார் வேணும், என்ன மாடல் கார் வேணும், என்ன வருட கார்கள் வேணும், என்னென்ன விலையில் நீங்கள் கார்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க, எந்தெந்த லொக்கேஷன்லலாம் நீங்கள் கார்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிற எல்லா விவரத்தையும் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கார் வீடியோக்கள் மேக் பண்ணி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மேற்கொண்டு என்னை நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கோ டைரெக்டாக என்னுடைய குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அங்கே வந்து உங்களுக்கு என்ன கார் தேவைப்படுதோ அதை நீங்கள் கேட்கலாம். இல்லை உங்ககிட்ட கார் ஏதாவது இருக்குது அதை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அதிலே கூட போஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட அதில் ஒரு 450 பேருக்கு மேலே இருக்காங்க. யாருக்காவது உங்கள் கார் தேவைப்பட்டுச்சுனாக்கும் பேசி வாங்கிக்குவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் யூஸ்டு கார்ஸ்.